பிள்ளைகளுக்கு சகாயர் நிறையல்லவோ, எக்காலும் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரேயல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரேயல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரேயல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலும் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. அன்பானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட குடும்ப நேரம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்றும் கூட நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காயின சுவிசேஷம் 5:1-6 உள்ள வேத பகுதிகளை நான் உங்களுக்கென்று வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் முதன்மையான சீஷர் என்று சொல்லப்பட்ட பேதுரு என்பவர் என்ன செய்கிறார், சோர்ந்து போய் மீண்டுமாய் மீன் பிடிக்கும்படியாய் சென்று அவர் மீன் பிடிக்க முயற்சி செய்கிறார். அப்படி அவர் மீன் பிடிக்க சென்ற போது அந்த கடற்கரை எல்லையிலே, கெனசரேத்து என்று சொல்லப்படுகிற அந்த கடற்கரை அருகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அந்த இடத்துல போன போது அங்கே 2 படகு இருக்கிறது. ஒரு படகு ஏறி அதில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறார். அது யாருதுனாக்கா சீமோன் பேதுருடைய படகு. அந்த படகை சற்றி தள்ளி கொண்டு போய் அதில் ஏறி அவர் அங்கு அவர் வந்ததை கேள்விப்பட்ட திரளான மக்களுக்கு அவர் பிரசங்கம் செய்கிறார், அவர்களுக்கு போதிக்கின்றார். அப்படி அவர் போதித்து முடித்த பின்பு அவர் என்ன செய்கிறார், அங்கு இருந்த பேதுருவிடத்தில் அவர் உரையாடுகின்றார். இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன, பேதுரு மீன் பிடிப்பதிலே மிகவும் வல்லவன், எல்லாம் அறிந்தவன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். ஆண்டவருக்கு யாராவது வேணும்னா, அவருக்கு பிடிக்கணும்னா அவர் உடனே பிடிச்சிருவார். அதுதான் அவருடைய குணாதிசயம். அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த கடற்கரையிலே
பேதுருவை தேடி வருகிறார். ஆனால் அதற்கு முன்புதாக ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்றாரு. அதை ஒருவேளை பேதுரு கூட கேட்டு நின்றிருப்பார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே என்ன சொல்லப்படுகிற முதலாவது என்றால், பேதுரு அந்த இடத்துல அவன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன? மீன் பிடிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார்? அவனை அந்த நேரத்திற்காக காக்க வைக்கின்றார். காக்க வைக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு, பிரசங்கம் பண்றாரு, அவருடைய சத்தத்தை ஒருவேளை பேதுரு கேட்டு நின்றிருப்பார். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? தன்னை ஆயத்து படித்துக் கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிஞ்சுக்கினார்னாக்கா, நம்மளை பிடிச்சுக்கிட்டார்னா நம்ம என்ன பண்ணும்? அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். வெயிட் ஃபார் காட் வேர்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். பேதுருவை அவருடைய நேரத்திற்காக, ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்க முடியாத அவன் விரும்புகிறார். ஆண்டவருக்காக காத்திருக்கிற அந்த அனுபவத்தை பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? பேதுரு அந்த வலைகளை அவன் பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். ஏ காரணம் என்ன? நைட்டெல்லாம் மீன் பிடிச்சான், ஒண்ணுமே கிடைக்கல, சோர்ந்து போய் உட்காந்துக்கிறான். மறுபடியும் போய் மீன் பிடிக்கணுமே, அப்பதானே குடும்பம் நடத்த முடியும், மனை பிள்ளைகளுக்கு சோறு போட முடியும். அவன் என்ன செய்யறான்? அந்த வலையெல்லாம் சரிபட்டு கொண்டிருக்கிறான். அதுல ஏதாவது குப்பை அதெல்லாம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் சரி பண்ணிட்டு மீண்டும் அந்த வலையை கொண்டு மீன் பிடிக்கணும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது நம்மை நாம் இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். யோசுவா 7:13 வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசுவாயை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லுகின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 5:8 வாசித்து பாருங்கள். சீமன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். அவன் அப்படியே ஒத்துக்கிறான், யாருன்றதை ஒத்துக்கிறோம். அப்போ ஆண்டவருக்காய் நாம் காத்திருக்கணும்னாக்கா நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் கிட்டி சேருவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் அவருக்காய் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் அவருக்கு முன்பாய் பரிசுத்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம், பேதுரு ராமுழுதம் மீன் பிடிச்சு ஒன்னு கிடைக்கல, கடற்கரையில் சோர்ந்து போயிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்லிட்டு என்ன பண்றார்? பேதுரை பார்த்து, பேதுருவே உன் வலையை ஆழத்தில் போட்டுன்றாரு. வேற ஒண்ணுமே சொல்லல, கொஞ்சம் தள்ளி ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டுப்பான்றாரு. ஆனா பேதுரு சொல்ற பதில் பாருங்க, ஆண்டவரே நான் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே சொல்றார், நான் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலே அப்படின்னு பேதுரு சொல்றான். ஒருவேளை அது அவனுடைய சரீர பிரகாரமான முயற்சியா இருக்கலாம், உலக பிரகாரமான பிரயாசம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே இப்ப நீ வலைய போடுப்பா, ராத்திரியெல்லாம் நீ கஷ்டப்பட்ட உண்மைதான், இப்ப நான் சொல்றேன் நீ வலைய கொஞ்சம் ஆழத்துல போடு. அப்போ நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் எது சொல்றாரோ அதை நாம செய்யணும். யோவான் 2 வாசித்து பாருங்கள். அங்கே திராட்சை குறைபடுது. இயேசு தாய் வந்து சொல்றாங்க, இயேசு கிட்ட சொல்றாங்க, ரசம் குறைஞ்சி போயிடுச்சுப்பா, என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என் நேரம் வரல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு தாய் சீசர்களை பார்த்து சொல்றாங்க, இப்பா அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க, நம்முடைய வேலை அதாங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்யணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். முதலாவது அவருடைய நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும், அவருக்கு முன்பாய் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நான்காவதாக இங்க வாசிக்கிறோம், பேதுரு சொல்றார், ராமுசு நான் பிரயாசப்பட்ட ஆண்டவர் ஒண்ணு கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொல்றதுனால உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன பண்றேன், வலைய போடுகிற ஆண்டவரே அப்படின்னு வலைய போடுகிறான். வேதம் சொல்லுகிறது 6 அந்தபடியே அவர்கள் செய்து, தட் இஸ், அதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், faith in God. ஆண்டவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு,
எது செய்ய சொல்றாரு நாம செய்வோம் அதன்படி நடக்கும்னு பேதுரு நம்பினார். தன் முயற்சி சொன்னாரு கரெக்ட் தான், ஆனாலும் வார்த்தை கீழ்படிந்து செய்தாரு. செய்யும் போது அவர் என்ன பண்றாரு, விசுவாசம் வைக்கிறாரு. ஏசு சொல்லிட்டாரு நாம் செய்வோம் சொல்லி நம்பி விசுவாசித்து அதன்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு படைகள் அமழத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறோம். ஐயோ இன்னைக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, இந்த கஷ்டம், அந்த துன்பம், இந்த வியாதி, இந்த பாடு, மன கஷ்டம், இந்த வேதனை, சஞ்சலம் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும், அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணுங்க. அவர் அதை செய்யறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும், நேரத்துக்காக காத்திருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அதை நடக்கிறதுக்கு நாம் முதலாவது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் அவர் சொல்றபடி கேட்கணும். ஆண்டவரே என்ன சொல்றார் அதை நம்மளே கேட்கணும். அந்த வார்த்தை கீழ்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான்காவதாக அவர் நம் வாழ்க்கையில் இதை செய்வார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கணும், நம்பணும். அப்படி செய்யும் நம்பும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒருவேளை சோர்ந்து போய் மனமுடைந்து போய் இனி என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்போ எடுத்தாலும் தோல்வி, கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், பிள்ளைகள் வாழ்க்கையில் தரித்திரம், வறுமை, வேலை இல்லை, படிப்பில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, என்ன செய்கிறது, ஏன் இந்த உலகத்தில் வாழணும், ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இந்த வார்த்தையில் கேட்டு கொண்டிருக்கீங்களா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப தங்கச்சியே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அவருக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அந்த நேரத்திற்காக நீங்கள் காத்திருங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், பாவம், பிரியமில்லாத நடக்கைகள், செய்கள், சிந்தைகள், தவறான எண்ணங்கள், தவறான உறவுகள் இருக்குமானால் இன்றைக்கு அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கை செய்து அவர் ரத்தத்தினால் கழுவும்படியாக கேளுங்கள், உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். மூன்றாவதாக அவர் சொல்றபடி நீங்கள் செய்யணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றபடி நடக்கும்போது, அவர் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தடைகள் எல்லாம் விலகி போகும், நன்மைகள் பெருகும், வியாதி சுகமாகும், கடன் பிரச்சனை மாறும், தொழிலில் முன்னேற்றம், பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்பும் மாறாதவர். அவர் பச்சை பாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? பேதுரு கீழ்ப்படிந்து செய்தார். ரெண்டு படகு தக்கதாக, ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார். ஆண்டவனை பார்த்து சொன்னாரு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறாக நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லா முயற்சி நான் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடிஞ்சாலும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டவரே, எல்லா தோல்வி தான். இன்றைக்கி உடைய வார்த்தையை நம்பி உங்களுடைய கரத்தில் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே, என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை மாற்றுங்க, ஒரு புது மனுஷனாக என்னை மாற்றுங்க, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்கள், அவர் செய்வார். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, வாழ்க்கையில் உடைந்து போய் ஆண்டவரே மனம் கசந்து எல்லாவற்றையும் எழுந்து தவிக்கிற ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களுக்காக ஜெபிக்கிற, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, எதெல்லாம் நம்பிக்கை இழந்து எதெல்லாம் இழந்து போய் காணப்படுகிறார்களோ இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது அவள் வாழ்க்கையில் நீ பிரவேசித்து அவள் விரும்புவதை ஆண்டவரே செய்து முடித்து அவளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தரித்திரங்களும் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தொழிலில் முன்னேற்றம் வரட்டும், வியாபாரத்தில் ஆண்டவரே உயர்வு வரட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே படிப்பில் உயர்வு வரட்டும், வேலை இல்லாத காரியத்தை மாற்றி போடும், நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதியும், திருமண தடைகளை மாற்றி போடும், வியாதியின் படுக்கையை மாற்றி போடும், ஒவ்வொருக்கும் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை, புதிய சுகத்தை பலனை கொடுத்து நடத்தும்.
ஒருவராவது வறுமையா இருக்க கூடாது. இன்றைக்கு நம்ம வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இருதயங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.